மக்களே, இந்த ப்ரோமோ லேகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவங்கியோட சில வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு வியூஸை தாண்டி போயிடுச்சுன்னு தான் பார்க்க போறோம். சிவங்கி வந்து ஹர்ஷவர்தன் கூட தேன் 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 ஒரு பாட்டை பாடியிருந்தாங்கல்ல, அது வந்து 4.4 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு. அப்புறமா சிவங்கி வந்து ஸ்ரேயா கோஷலை மீட் பண்ற ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து 5 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து சிவங்கியோட அம்மா அப்பாவோட வெட்டிங் அனிவர்சரி மக்களே, அதனால சிவங்கியோட கசின்ஸ் அதுக்கப்புறமா சிவங்கியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டால அவங்களுக்காக விஷ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ செம்பி படம் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாருமே ரெடியாக இருங்கன்னு சொல்லி ஹாட் ஸ்டார் வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டாலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பரத் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் உங்கள் வாழ்க்கையோட டைமிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டான மொமெண்ட்டில் தான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷிதா சுரேஷ்க்கு இப்போல்லாம் வந்து நைட்டு படம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். உங்கள் எல்லாருக்கும் வந்து நைட்டில் படம் பார்க்குறது பிடிக்குமா? நைட்டில் வந்து பேய் படம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்ல. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீனிஷா என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இமான் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களை வந்து நேரில் பார்க்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, இப்போ நான் வந்து உங்கள் கூட பாட்டே பாடிட்டேன், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மக்களே. ஸ்ரீனிஷா